ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ரொம்ப ஹெல்த்தியான, எண்ணெயே சேர்க்காம டேஸ்டியான ஒரு சேனைக்கிழங்கு குழம்பு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். மெயினா வந்து எண்ணெயே இல்லாம ஹெல்த்தியான ஒரு குழம்பு தாங்க. இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து இது வந்து நான் எடுத்திருக்கிற சேனைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு பாதி நான் இன்னைக்கு எடுத்துட்டேன். ஸோ அந்த பாதி தான் இது. இது கொஞ்சம் ஓரத்தில் வந்து ஏதோ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா வந்து தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஆக்சுவலி வந்து இந்த சேனைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இது வந்து சில பேருக்கு இல்லை, சில சேனைக்கிழங்கு வந்து நம்ம தோல்லாம் இது பண்ணும்போது கை அரிப்பு ஏற்படும்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட சில டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஆக்சுவலி அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சேனைக்கிழங்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. ஒரு சீசனில் வர சேனைக்கிழங்கு தான் அந்த மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கூட சில டைம் தோணும். பட் இங்கே இப்போ ரொம்ப நாளாக முன்னாடி இருந்தது. பட் இப்போ அவ்வளோவா காணும். சில அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கை அந்த மாதிரி ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை யாருக்கிட்ட கட் பண்ணி கொடுக்க சொன்னாலே போதும். பட் எனக்கு இது வரைக்கும் அன்னைக்காச்சுன்னு சொன்னேன்ல, அவ்வளோதான். பாருங்க, அந்த இடத்துல தான் வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஸோ வெஜிடபிள் எந்த போர்ஷனில் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த நல்ல அடியில் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வந்து இப்போ நான் அவ்வளோ கட் பண்ணிட்டு கூட அதுக்கு அடியிலே இருக்கு. ஸோ நல்லா நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான் போயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம ஃபுல் சேனைக்கிழங்கும் வேஸ்ட் பண்ணணும் இல்லை. அந்த பார்ட்டு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தா போதும். இப்போ வந்து நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு ரெண்டு அந்த இப்போ நீங்கள் கொஞ்சமாக தான் ஒரு 2 பேருக்கு தான் நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்கன்னா என் கையில் இருக்குது தெரியுமா, அந்த அளவு சேனைக்கிழங்கு போதும். இப்போ நாங்கள் ஒரு 4 பேருக்கு செய்கிற ஒரு குவான்டிட்டிக்கு நான் எடுக்கிறதுனால இது 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நல்லா வந்து ஆக்சுவலி எந்த வெஜிடபிள்ஸும் சரி நல்லா தோல் சீவிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நோயெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா. அதனால் நான் உருளைக்கிழங்கு கூட நல்லா சீவி எடுத்துருப்பேன் தோல் இது பண்ணும்போது. இப்போ நான் அதையே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ரெண்டத்தையும் வந்து நான் வந்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணலாம். கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க. ஏன்னா மெலிசாக கட் பண்ணும்போது அது வேக வைக்கும்போது உடஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்து சின்ன பீஸாக இருந்தால் கூட திக்காக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் திக்காக கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி சேனைக்கிழங்கு வந்து நீங்கள் குக்கர்லாம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ சீக்கிரம் வேகிறதுக்காக குக்கரில் போடுறது அந்த மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு பண்ணும்போது எப்போவுமே வந்து அவங்க குக்கரில் போட்டு தான் வேக வைப்பாங்க. பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். நம்ம நார்மலாக வேக வச்சாலும் எனக்கு வேக இது வரைக்கும் நான் பண்ணதில் எனக்கு வெந்திருக்கு. பட் அவங்க எப்போவுமே குக்கரில் தான் வேக வச்சு எடுப்பாங்க. ஸோ அது தேவை கிடையாது. நம்ம அப்படியே தான் எல்லாமே மொத்தமாக வேக வைக்க போகிறோம். ஸோ வந்து சின்ன சின்ன அதாவது நமக்கு ஏற்ற சைஸ்க்கு மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது ஃபுல்லாக மாதிரி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தி சேனைக்கிழங்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக உங்கள் லன்ச்சில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சத்து நிறைந்தது அது. இப்போ நான் பாருங்கள் எல்லாமே நான் இந்த மாதிரி ஒரு சைஸை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் அதை போட்டுக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நான் எப்போவுமே இதில் தான் பண்ணுவேன். ஏன்னா நிறைய வாட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு அப்போ தான் அளவு தெரியும். நம்ம வீட்டில் வந்து குழம்பு எவ்வளோன்னா ஒரு ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா, எனக்கு வேறு பாத்திரத்தில் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது இந்த சில டைம் ஜாஸ்தியாக போயிடுச்சு, சில டைம் கம்மியாகிடும். ஸோ இதே பாத்திரம் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த பாத்திரம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், அவ்வளோ போதும். இப்போ இதெல்லாம் வந்து தோல் சீவி கழுவி வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வெஜிடபிள் போலெல்லாம் கட் பண்ண அவசியம் இல்லை. சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வதக்குறதெல்லாம் இல்லை இல்லையா. ஸோ அப்படியே நம்ம போட போகிறோம், வெந்துடும். ஸோ நீட்டமாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அது அந்த சைஸ் வெங்காயம் கூட போதும். இல்லை பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பாதியாக கூட எடுத்தால் போதும். என்னோடய சின்ன வெங்காயங்கிறதுனால தான் நான் சின்ன சைஸுங்கிறதுனால தான் அவன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நம்ம நீட்டமாக அப்படி சிக்கனுக்கெல்லாம் கட் பண்ணி போடுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து பெரிய தக்காளிலாம் தேவையில்லை, சின்ன சைஸ் தக்காளியே போதும். தக்காளி வந்து கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணும்போது மேல் போர்ஷனில் இருக்கிற அந்த பார்ட்டை வந்து எடுக்காதீங்க, அப்படியே இது கட் பண்ணி குப்பையில் போட்டுக்கோங்க. நான் முன்னாடியெலாம் எடுத்திருந்தேன் நான், அப்புறமா தான் நான் இப்போ ரொம்ப நாளாக தான் அது எடுக்கிறது இல்லை.
ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து பச்சை மிளகா வந்து நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கணும். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் பச்சை மிளகா 1-2 கூட போதும். ஸோ நான் 2 எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் மெலிசான பச்சை மிளகாய்னால 2 எடுத்திருக்கேன். அப்படியே நீட்டமாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோணுங்க, கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடாதீங்க, நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். மிக்சர் மிளகாய்த்தூள் சேர்த்தா கிடைக்காது, அதாவது கிடைக்காதுன்னா இந்த நான் பண்ணுற இந்த குழம்போட டேஸ்ட் தான் நான் சொல்கிறேன். ஸோ தனி மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே நீங்கள் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம நார்மலாக போட்டோம்னா சில டைம் எனக்கு அந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் அதிகமாகிடும். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். போட்டுட்டு கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மியாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அதிகமான ஒன்றுமே பண்ண முடியாது, கம்மியான நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், வேக வைக்க போகிறோம். தண்ணி வந்து நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த காயெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் ஃப்ளோ ஆகுற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் இல்லையா, அப்போ அப்படி நிறைய குழம்பு நிறைய வந்துடும். அதனால் வந்து அதுக்கு மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இப்போ நான் ஊற்றின தண்ணி வந்து பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் வந்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பத்தலை எனக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணி நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் வத்திடும் காய் வேகும் இல்லையா. ஸோ ஓகே, இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் அப்படியும் வேகாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சேனைக்கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ஓகேவா. இப்போ வந்து இந்த அடுப்பில் வைக்க போகிறேன். இந்த டைமில் தான் வந்து அந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைக்கணும். ஸோ இது வந்து இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக மூடாமல் பாதி வரைக்கும் மூடி வச்சா போதும் ஓகே. இது இப்போ நம்ம தேங்காய் அதுக்கு குழம்புக்கு தேவையான தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் வந்து இல்லை, ஆக்சுவலி துருவின தேங்காய் தான் மேக்ஸிமம் போடுவேன். இது வந்து உடச்ச அதாவது தேங்காய் பத்தை இருக்கு இல்லையா, அது இருந்ததுனால நான் துருவினேன். ஸோ இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தேங்காய் தான் நான் குழம்புக்கு எடுத்திருக்கேன், வேறு எந்த தேங்காயும் ஆட் பண்ணல, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகம். மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் குழம்பு ரொம்ப எல்லோயிஷ் ஆகிடும். ஸோ லைட்டாக போட்டுக்கோங்க. கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், ஜீரகம் போட்டுட்டு நல்லா வந்து இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி வைக்கிற குழம்பு நல்லா நைஸாக அரைச்சா தான் வந்து டேஸ்ட் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் இப்போ நல்லா உங்களுக்கு நைஸாக அரைச்சி எடுக்கிறேன். ஸோ பத்தை வந்து அப்படி பெருசு பெருசாக போட்டோன்னா நம்ம கொஞ்சம் பயங்கர சத்தமாக இருக்கும் மிக்சியில் அரைக்கும் போது. ஸோ அதனால கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. பண்ணும்போது சரியாக அரையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். ஸ்டார்டிங்கே நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அரையவே அரையாது, ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. எனக்கு 1-8 நிமிஷம் அந்த மாதிரி டைம் தான் ஆயிருக்கு. என்ன சேனைக்கிழங்கு சொல்ல முடியாது, ஒவ்வொரு சேனைக்கிழங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சீசனில் வருது, சிலது வேகவே வேகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காவை வந்து இதில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுந்துருக்கு இல்லையா, அது வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா. பாருங்கள் நான் சேர்த்துட்டேன். பேலன்ஸ் வந்து ஜாரில் வந்து நம்ம தேங்காயெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜாரில் இருக்கிறத வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். எங்கள் நான் கொஞ்சம் நிறைய குழம்பு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க எல்லாருமே. நான் அவ்வளோ சேர்த்துக்க மாட்டேன், மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க அதனால தான். ஸோ ஓகேவா. இது இப்போ நல்லா வந்து ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை காரம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம், காரமும் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாய் தனி மிளகாய் தூள் இருக்குல்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இது வந்து மூடி வைக்க வேண்டியதுதான். செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்பு. ஆக்சுவலி இதே மெத்தட்ல வந்து நீங்க உருளைக்கிழங்கு குழம்பு பண்ணலாம், முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, முருங்கைக்காய் பண்ணலாம், வெண்டைக்காய் பண்ணலாம், இதையும் நான் சொல்ல மாதிரி எண்ணெய் சேர்க்காமலே பண்ணலாம். அந்த ரொம்ப ஹெல்த்தியானது, ஹெல்த்தினா எண்ணெய் சேர்க்காம பண்றது எல்லாமே ஹெல்த்தி தான் எனக்கு தெரிஞ்சு, ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ வந்து இப்போ மூடி வச்சிடலாம், ஒரு கொதி கொதிச்சா போதும், ஏன்னா காய் எல்லாமே வெந்துருச்சு இல்லையா. இப்போ நான் அதை மூடி வைக்கிறேன், நம்ம கொதிச்சோடனே நம்ம இதை ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான் அங்குது. இப்போ நான் மூடி வைக்கிறேன், ஜஸ்ட் ஒரு 5 to 3 minutes இது கொதிச்சிடும். இப்போ பாருங்க, இப்போ இது கொதிச்சு தொண்டை இன்னும் சரியாகவே இல்லை எனக்கு, அதான் ஓகேவா பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை வந்து அப்படியே மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் உங்களுக்கு. தாளித்து போடுறதை விட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குழம்பு மேலே போட்டிங்கன்னா சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் லைட்டாக வந்து எனக்கு எங்களுக்கு தாளிச்சா தான் பிடிக்கும் அந்த மாதிரின்னு உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியில் குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறமா தாளிப்பு கடாயில் வந்து கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகு மட்டும், கருவேப்பிலை வேணால் இப்போ இதில் போட்டுட்டோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு தாளிச்சு கொட்டிக்கோங்க. வேணும்னா லைட்டாக உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணால் போதும், கடுகும் காஞ்ச மிளகும் தாளிச்சு கொட்டிக்கோங்க இதில். அதர்வைஸ் இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி இது ரொம்ப, இது என்ன சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் முருங்கைக்காய் வச்சும் பண்ணலாம், இப்போ மாதிரி ஆயில் சேர்க்காதவங்களை எடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். என்ன முருங்கைக்காய் பண்ணலாம், வெண்டைக்காய் பண்ணலாம், எல்லாமே சொன்னேன். அதே எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு நீங்கள் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா ஆசம் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.